அனைத்து நேயர்களுக்கும் ஈசவன் தமிழ் சேனலின் சார்பாக நான் இங்கு வந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு பாடுபட்டவர்களில் முக்குளத்தோரின் பங்கு அதிகமாக இருக்கிறது என்று உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு இது. அதுபோல இஸ்லாமிய சகோதரர்கள் முக்குளத்தோருடன் சேர்ந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்கள் என்பதுதான் வரலாறு. அதாவது தமிழ்நாட்டில் முதல் முதல் ஆங்கிலேயர் எதிர்த்தது யாருன்னா மாவீரன் பூலித்தேவன் தான். அந்த மாவீரன் பூலித்தேவரே எதிர்த்தது யாருன்னா மாபுஸ்கான் என்னும் ஒரு இஸ்லாமியர். ஆனால் மாபுஸ்கான் வந்து பூலித்தேவரை தோற்று விட்டான். அதனால் மாவீரன் பூலித்தேவனிடம் வந்து அவர் சரணடைந்து விட்டார். சரணடைந்த காரணத்தால் மாபுஸ்கானை பூலித்தேவன் கொல்லவில்லை. தனது ஊரிலேயே அவருக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டி வைத்து அவரை தொழுக வைத்தது தான் மாவீரன் பூலித்தேவனுடைய வரலாறு. அது மாதிரி தான் வீரமங்கை வேலுநாச்சியாரின் கணவர் முத்துவடிகநாதத்தேவரை வெள்ளையர்கள் கொண்டு விட்டனர். தனது கணவரை வெள்ளையர் கொலை செய்துவிட்ட காரணத்தால் அந்த வெள்ளையர்களை கொல்லும் வரைக்கும் தனது கழுத்திலிருந்து தாலியை அறுக்க மாட்டேன் என்று சபதம் எடுத்து சென்றவர் தான் ராணி வேலுநாச்சியார் அம்மையார். அந்த ராணி வேலுநாச்சியார் அம்மையாருக்கு ஒரு பரிசாக ஒரு பெரிய பீரங்கியை கொடுத்தது யாருன்னா இஸ்லாமிய சகோதரர் ஹைதர் அலி அவர்கள் தான். வேலுநாச்சியார் அம்மையார் அவர்கள் வந்து உருது மொழிகள்லாம் பேசுனதுனால ஹைதர் அலி அவர்கள் வந்து வேலுநாச்சியாரை தனது மகளாக ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் வேலுநாச்சியார் அம்மையார் சோகமாக உட்கார்ந்துருந்தாங்க. அப்போதைக்கு ஹைதர் அலி வந்து கேட்டார், என்னம்மா சோகமாக இருக்கிறன்னு கேட்டதுக்கு, இல்லை மாதம் மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு போவேன், இங்கே போக முடியல அப்படின்னு வேலுநாச்சியார் அம்மா சொன்னாங்க. உடனே ஹைதர் அலி அவர்கள் தந்து தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, இன்னும் ஒரு மாதத்தில் திண்டுக்கல்லில் ராஜராஜேஸ்வரி கோயில் கட்ட வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதே மாதிரி ஒரே மாதத்தில் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் கட்டப்பட்டது. கோயில் கட்டியது மட்டுமல்லாமல் அந்த கோயிலுக்கு ஹைதர் அலி அவர்கள் வந்து கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தார். அதனால தான் இன்றைக்கும் இஸ்லாமியர்களை முக்குளத்து சொந்தங்கள் மாமா மாமா என்று அழைத்து வருகின்றனர். நான் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கும் எனது இதய தெய்வம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு பாலுட்டி வளர்த்தது ஆயிஷா பேபி என்னும் இஸ்லாமிய தாய் தான். சிறு வயதினிலே எனது இதய தெய்வம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு தேவர் தேவர் என்று பட்டம் வைத்ததே இஸ்லாமிய சொந்தங்கள் தான். காங்கிரஸ் ஆட்சியினர் எனது இதய தெய்வம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மீது பொய் வழக்குகள் போட்டனர். அதனால் எனது இதய தெய்வம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கொஞ்ச நாள் தலைமறைவாக இருந்தார். அந்த நேரம் பார்த்து எனது இதயதயம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாலூட்டி வளர்த்த ஆயிஷா பேபி அம்மையார் இறந்துவிட்ட செய்தி அவருக்கு கேட்டது. இதை கேட்டவுடன் கண்ணீர் விட்டு கதறி அழுதவர் எனது பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர். தனது தாயாரின் உடலை பார்ப்பதற்கு தேவர் இங்கு வருவார் என்று போலீசார்கள் காத்திருந்தன. அவரை கைது செய்யவும் ஒரு முடிவோடு இருந்தனர். ஒரு வில்லு வண்டியில ஒரு சிப்பாய் சட்டை ஒன்று அணிஞ்சுக்கிட்டு ஒரு குல்லா ஒன்று வைத்து கொண்டு இஸ்லாமியருக்கு போல வந்து தனக்கு பாலூட்டி வளர்த்த ஆயிஷா பேபி அம்மையாருக்கு கண்ணீரஞ்சலி செலுத்தி விட்டு சென்று விட்டார். ஆனால் இங்கு வந்தது தேவர்தான் என்று மறுநாள் காலையில் தான் காவல்துறைக்கு தெரிய வந்தது. இதுபோல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் இஸ்லாமிய சொந்தங்கள் யாரும் எனது தாய் நாட்டை விட்டு செல்லக்கூடாது என்று அன்பு கட்டளை அளித்தவர் தான் இதே தேவன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் விஷயத்தை எடுத்துக்கிடுங்களேன், என்னோட வாழ்க்கையில் எனக்கு பக்க பலமாக இருந்து வியாபாரத்தில் ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து என்னுடைய ஆசானாக இன்றைய வரைக்கும் விளங்கி கொண்டிருப்போம் யாருன்னா ஜாலி எம்எம் சலீம் என்ற ஒரு இஸ்லாமிய சகோதரர் தான். அதே போல் மதுரை மேலூரில் முகமது அலி என்று எனக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறார். ஒரு தாயின் பிள்ளையை போல நானும் அவரும் பழகி வருகின்றோம். எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் என் மீது மதிப்பும் பாசமும் வைத்துள்ளனர். இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எல்லாரும் கேளுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். திருநெல்வேலி மாவட்டத்தில் தெற்கு விஜய நாராயணன் என்று ஒரு ஊர் இருக்கின்றது. இந்த ஊரில் மறவர்கள் மட்டுமே வாழ்கின்றார்கள். இந்த ஊரில் மேத்தப்பிள்ளை என்ற ஒரு தர்கா இருக்கின்றது. இங்கு ஆண்டுதோறும் கந்தூரி பெருந்திருவிழா நடைபெறும். இந்த கந்தூரி பெருந்திருவிழாவிற்கு உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் இந்த ஊருக்கு வந்து இந்த கந்தூரி பெருந்திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் தெற்கு விஜய நாராயணத்தில் மேத்தப்பிள்ளை என இஸ்லாமியரை தெய்வமாக வணங்கி தனது குழந்தைகளுக்கு மேத்தா பாண்டியன் என்று பெயரும் சூட்டியுள்ளனர். முஸ்லிம்களுக்கும் முக்குளத்தோருக்கும் உள்ள ஒற்றுமைக்கு இது மட்டுமே போதாதா என்ன? தமிழ்நாட்டில் எத்தனையோ ஜாதிகளுக்கு இடையே கலவரம்லாம் நடந்திருக்கு. ஆனால் முக்குளத்தூர் சமுதாயத்தினருக்கும் இஸ்லாமியர் சமுதாயத்தினருக்கும் கலவரம் ஒருபோகும் வராது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே முக்குளத்து சமுதாயத்தினரும் இஸ்லாமிய சமுதாயத்தினரும் மாமன் மருமகன் என்று உறவுகள் வைத்து கொண்டார்கள். அந்த உறவுகள் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை யாராலும் மாற்ற முடியாது. இதுதான் வரலாறு.
இந்த கருத்தை உங்களுக்கு ஈசவன் தமிழ் சேனல் மூலியமாக சொல்கிறேன். இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.